ஓம் சாமியே சரணமயப்ப. ஓம் பூதநாதாய வித்மகி பவன் அந்தனாய திம்மகி தன்னோ சாஸ்திர பிரசோதியாத். மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராஷ்டம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம். இன்று 19/3/2020 வியாழக்கிழமை, தமிழ் விகாரி வருடம், பங்குனி மாதம், 6ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 6:21, லக்னம் மீனம், இருப்பு நாழிகை 3, வினாழிகை 34. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய சூலம் தெற்கு. இன்றைய சந்திராஷ்டமம் மிருகசிரிட நட்சத்திரம், பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் மாலை 6:15 வரை, பின்பு திருவோணம். இன்றைய திதி தசமி காலை 8:34 வரை, பின்பு ஏகாதசி. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலம் காலை 9:30 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, தனுஷில் செவ்வாய், குரு, சனி, கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன். இன்றைய விசேஷங்கள்: திருவல்லரை சுவதா திரிநாதர் வண்டலூர் சப்பரத்திலும், இரவு தங்க குதிரை வாகனத்திலும் திருவிதி உலா, திருக்குறுங்குடி ஸ்ரீ நம்பி ரதோற்சவம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று மிக மிக அற்புதமான நாளாக இருக்கிறது. மேஷ ராசியிலேயே சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அமர்ந்திருப்பது. இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாளை ஒரு யோககரமான நாளாகவும், வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும், அதே சமயத்தில் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும்போது சிறு விரய செலவு ஏற்படக்கூடிய நாளாகவும், தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கு ஏற்ற நாளாகவும், அரசாங்க வழியில் உதவி கிடைப்பதற்காக செலவு செய்யக்கூடிய நாளாகவும், அரசாங்க வழியில் பல்வேறு இன்னல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், இப்படி லாபமும் நஷ்டமும் கலந்து ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் சுப செலவு ஏற்படாது, விரைவு செலவு தான் ஏற்படும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த வழக்குகள் தீரக்கூடிய நாளாக இருக்கிறது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் எதையும் சொல்லி செயலில் சாதிக்கக்கூடிய சிறப்பான ராசி மேஷராசி. அந்த மேஷராசிக்கு குரு பலமாக இருக்கிறார். குருவோடு சேர்ந்து உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சேர்ந்து பயணமாகிற இன்றைய நாள் வந்து பல்வேறு இன்னல்கள் இருந்தாலும், நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த வேலை முடியக்கூடிய நாளாகும், அந்த வேலை விஷயமாக விரைய செலவு ஏற்படக்கூடிய நாளாகும், வேலை விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாளாகும், சகோதர வழியில் உறவுகளில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நாளாகும், சொத்து வழி பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் வேலூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது வேலூர் ஜலகண்டேஸ்வரர் அருளால் அனைத்து சுபகாரியங்களும் நடைபெறும் நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்களே, இன்று மிக மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது, ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் பயணமாவது, இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை தந்தாலும் உங்கள் ராசியாதிபதி என்ன பண்ணுறார் அப்படின்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்திலையும் பயணமாயிட்டு இருக்கிறார். அதே சமயத்தில் 11ஆம் இடத்துல லாபத்தை தரக்கூடிய இடத்துல சுக்கிரன் உச்சமான மனையில் சூரிய பகவான் பயணமாகிறார். இது எல்லாம் சேர்ந்து வாழ்க்கை துணையால் லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும், கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பெறக்கூடிய நாளாகும், மனைவிக்கு தேவையான பொருட்களை கணவன் வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாகும், கணவனுக்கு தேவையான பொருட்களை மனைவி வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. வாழ்க்கை துணையால் விரயமும், வாழ்க்கை துணையால் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் பல்வேறு சிக்கல் வரக்கூடிய நாளாக இருக்கிறது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் ஆனப்பட்டவர் உங்கள் ராசியாதிபதி என்ன பண்ணுறாருன்னா விரயஸ்தானத்தில் பயணம்
பயணமாகிறார். அதே மாதிரி ராசியாதிபதி உச்சமான மனையில் சூரிய பகவான் பயணமாகிறார். அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகிறார். ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது பல்வேறு லாபத்தை தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, வேலை விஷயமாக தந்தாலும், உங்களுக்கு சுக்கரன் அனுப்பிட்ட ஒரு விரயஸ்தானத்தில் பயணமாகறதாலையும், அதே மாதிரி சுக்கரன் உச்சமான மனையில் சூரியன் பயணமாவதாலையும் உங்களுக்கு வந்து அரசாங்க வழியில் சின்ன சின்னதாக தொல்லைகள் இருக்கும், உடல் நலம் பாதிக்கும், அதே மாதிரி மனக்குறைகள் ஏற்படுவதற்கும், நீண்ட நாட்களாக ஒரு நட்போடு இருந்த நட்பு வந்து கெட்டு போய் இப்போ வந்து மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழல் கூட இன்றைய நாளில் வந்துடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால கண்டிப்பாக வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு செய்தி வந்து காத்திருக்கும். கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷன்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் வந்து வேலை வாய்ப்பு விஷயத்தில் லாபமும், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் வாழ்க்கை துணையால் சின்ன சின்ன சங்கட்டங்களும் சுப விரைய செலவும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை சுப விரைய செலவு ஏற்படும் நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா கன்னியாகுமரியில் அருள் பாலிக்கக்கூடிய பகவதி அம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது கன்னியாகுமரி பகவதி அம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களே, இன்று மிக மிக அற்புதமான நாளாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் பயணமாகிறார். பத்தாம் இடத்துல சூரிய பகவான் பயணமாகிறார். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகிறார். இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை தந்தாலும் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் பயணமாவது ஒரு சிலருக்கு லாபத்தையும் ஒரு சிலருக்கு நஷ்டத்தையும் கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த இடத்தில் சந்திர பகவான் பயணமாவது மிகப்பெரிய லாபத்தை தராது. அதனால் மிதுன ராசிக்காரர்கள், மிருகசிர்ச்சி நட்சத்திரக்காரர்கள், திருவாரூர் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய நாளில் வந்து புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளணும். சந்திராசிரம பகுதியில் உங்கள் சந்திராசிரமத்தின் பலனை பிற்பகுதியில் பார்க்கலாம். இப்போ பொறுத்த வரைக்கும் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது அவ்வளோ ஒரு சிறப்பை தரல. அதனால் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த காரியம் இன்றைக்கி இழுபறியாக தான் இருக்கும். மண்மனையில் பிரச்சனை ஏற்படுவதற்கும், பொன் பொருளில் பிரச்சனை ஏற்படுவதற்கும், வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதற்கும் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுமாரி வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எழுப்புவதற்கு காரணமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடு மண்மனை திருத்திக் கொள்வதற்கும், அதுதாக புதிதாக மனை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் குரு அதிசாரம் ஏறப்போகிறார். அதனால வந்து இப்பிலிருந்து மிதுன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். வரும் காலம் பல்வேறு நீட்சபங்க ராஜயோகத்தை தந்தாலும் பல்வேறு இன்னல்களையும் தர காத்துட்டு இருக்கு குரு பகவான். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் நீண்ட நாட்களாக வம்பு வழக்கில் இருந்த பிரச்சனைகளாக தீரக்கூடிய நாளாக இருக்கிறது. பிரச்சனை தீரக்கூடிய நாளாகும், புதிய பிரச்சனை வரக்கூடிய நாளாகும். அதே சமயத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கக்கூடிய நாளாக இருக்கிறதால் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ஈச்சனாரி விநாயகர் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும். கடக ராசிக்காரர்களே, இன்று மிக மிக அற்புதமான நாளாகும். அதே சமயத்தில் யோகம் வரும் நாளாக இருக்கிறது. கடக ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாவது மிகப்பெரிய சிறப்பு. அதே சமயத்தில் குருவும் அதிசாரம் ஏறப்போகிறார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக தடையில் பல்வேறு இன்னல்களை அனுபவிச்சுட்ருக்கீங்க. குரு பகவான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறார், ஆறாம் இடத்துல பயணமாகி பல்வேறு இன்னல்களை தந்து கொண்டிருக்கிறார். அது எல்லாம் இப்போ மாறி இப்போ குரு அதிசாரம் ஏறப்போகிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தடைகள் விலகி புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும், புதிதாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும், புதிதாக இடம் மண்மனை வாங்குவதற்கும், புதிதாக வேலை வாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு லாபம் கிடைப்பதற்கும், தொழில் பார்ட்னரை இணைத்து கொண்டு தொழில் செய்வதற்கும், வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கும், அதே மாதிரி நீண்ட நாட்களாக வீட்டில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய நாளாகவும், கடன் அடையக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சங்கட்டங்கள் வரும். எப்படின்னா வாழ்க்கை துணையால் சங்கட்டம், அதே மாதிரி தேவையில்லாமல் ஆனால் பெண்ணுக்கு பிரச்சனை, பெண்ணால் ஆணுக்கு பிரச்சனை வரக்கூடிய நாளாக இருக்கிறது. பொதுவாகவே சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட மனமானது சஞ்சலப்படும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு ஆணானப்பட்டவள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்ணுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இடையூறு பண்ணுற மாதிரி சூழல் வந்துடும். அதுமாதிரி பெண்ணானப்பட்டவள் ஆணுகிட்ட வந்து ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சபலப்படுற மாதிரி சூழல் கூட வந்துடும். ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் வரக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீடு மண்மனை யோகம் அமைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அருள் பாலிக்கக்கூடிய கோணியம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது கோணியம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும்.
சிம்ம ராசிக்காரர்களே, இன்று மிக மிக நல்ல நாளாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் பயணமாகிறார். மறைந்த சந்திரன் நிறைந்த பலனை தருவார். நீண்ட நாட்களாக அடைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த கடன் அடையக்கூடிய நாளாகும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசியாதிபதி என்ன பண்ணுறாருன்னா, குருமனையில் பயணமாகிறார். இது எல்லாம் சேர்ந்து அரசாங்க வழியில் லோன் மற்ற விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக அரசாங்க வழியில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாளாகும். பம்பு வழக்கு தீரக்கூடிய நாளாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்ற மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும். பொருளாதார சிக்கல் தீரக்கூடிய நாளாகும். பல்வேறு விஷயத்தில் லாபம் தரக்கூடிய நாளாகும். சின்ன சின்னதாக வந்து பம்பு வழக்கு வரக்கூடிய நாளாகும். பழைய பம்பு வழக்கு தீரக்கூடிய நாளாகும். தாய் வழி உறவால் லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். அதே சமயத்தில் நோய் ஏற்படக்கூடிய நாளாகும். புதிதாக எதிரி முளைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை பார்த்து நிதானமாக பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த நல்ல நாளில் தர்மஸ்தாலாவில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது சிவனருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களே, இன்று ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகிறார். குரு பகவானும் வந்து உங்களுக்கு அதிசாரமேறி சாதகமான சூழலில் வர இருக்கிறார் வருங்காலகட்டத்தில். அதனால் இன்றைய நாள் வந்து அதற்கான முகாந்திரம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. பொதுவாகவே அர்த்தாஸ்ம சனியில் பல்வேறு கஷ்டத்தை அடைஞ்சிட்டு இருந்தீங்க, அதையெல்லாம் இப்போ மாறப்போகுது. தாயாருடைய உடல்நிலை நல்ல ஒரு முன்னேற்றம், தந்தை வழி உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் தீருது. நீண்ட நாட்களாக வம்பு வழக்கில் மாட்டி தவிச்சிட்டு இருந்தீங்களே, அதையெல்லாம் இப்போ மாறப்போகுது. அதே மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்காம பிச்சை எடுக்கக்கூடிய சூழல் கூட வந்திருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. மனைவி வழியால் பல்வேறு இன்னல்கள், தாய் வழியால் பல்வேறு இன்னல்கள், குடும்ப பிரச்சனை, வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாத ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத சூழல், இது எல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாமே அது மாறி இப்போ நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதற்கேற்ற ஒரு சம்பளம், அதேமாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை, அதேமாதிரி தாயாரோட உடல்நிலை நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாம் காணக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைய நாளை போலதான் வரும் காலமும் உங்களுக்கு இருக்கும். இனிமேல் துன்பம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் நிலவும். அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் குடிப்பழக்கம் இருந்ததோ அவங்கெல்லாம் இந்த குடிப்பழக்கத்தை கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால், ராமேஸ்வரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ராமநாத சுவாமி மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ராமநாத சுவாமி அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, இன்று மிக மிக நல்ல நாளாக இருக்கிறது. துலா ராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு பொன்னான காலம் வர காத்திருக்கு. ஏன்னா சனீஸ்வர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உட்காந்து பல்வேறு தடைகளை ஏற்படுத்திட்டு இருந்தார். இப்போ நாலாம் இடத்துக்கு போக போகிறார். அதே மாதிரி நாலாம் இடத்துலையும் உங்களுக்கு சந்திர பகவான் பயணமாகிற இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தடைகள் விலகும். உங்களுக்கு பல்வேறு யோகம் வரக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக வீடு மண்மனை பிரச்சனை இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் தீரக்கூடிய நாளாகும். வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகும். திருமண பேச்சுவார்த்தை கைகூடக்கூடிய நாளாகும். அதேமாரி குடும்ப உறுப்பினர்களோடு சந்தோஷமாக செலவிடக்கூடிய நாளாகும். சுகபோக வாழ்வுக்கு வித்திடும் நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. பொதுவாகவே துலா ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பாங்க. அதே சமயத்தில் பல்வேறு இன்னல்களை கடந்த காலங்களில் சந்திச்சுட்டு இருந்தீங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உங்களுக்கு சாதகமான சூழல் வருது. இந்த சாதகமான சூழலை பயன்படுத்திக் கொள்ளுங்க. வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதேமாரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ குறைபாடு இருந்திருக்கும், வாகன விபத்து இருந்திருக்கும், பொருளாதாரத்தில் தடை இருந்திருக்கும், பொருளாதாரத்தை ஃபைனான்ஸ் விடுறவங்க இவங்களுக்கெல்லாம் வர வேண்டிய கடன் வராமல் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ வரக்கூடிய சூழல் நிலவுது. இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாள் பிரச்சனை தீரக்கூடிய நாளாக இருக்கிறதால நீண்ட நாள் பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் மிக வல்லவர் யார் அப்படின்னா திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அண்ணாமலையார். அந்த அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது நீண்ட நாள் பிரச்சனை தீரும் நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்று ஒரு மிக மிக அற்புதமான நாளாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகிறார். அதனால் சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாளாகும். பொருளாதார தடை விலகக்கூடிய நாளாகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் பல்வேறு இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ ஏழரை சனியும் முடிவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு இருந்து சாப்பிட முடியாத வேலை வாய்ப்பாக இருந்திருக்கும். வேலை விஷயமாக எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. சாப்பிட நேரம்
நேரம் இருக்கும்போது பணம் இருக்காது, பணம் இருக்கும்போது நேரம் இருக்காது, அதுமாதிரி வீட்லேயும் வந்து சரியான பராமரிப்பு இருக்காது, இது எல்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கும். இன்றைய நாளில் சாப்பாடு உணவு தட்டுப்பாடு தீரக்கூடிய நாளாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கே உணவு அளிக்கக்கூடிய நாளாகும். சகோதர வழியிலிருந்து பிரச்சனை தீரக்கூடிய நாளாகும். சகோதரரோடு சேர்ந்து தொழில் செய்வதற்கு முகாந்திரம் அமைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த வாரத்திற்கு பிறகு உங்களுடைய ராசியாதிபதி வந்து இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடிய நாளில் வந்து பல்வேறு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்புல்லானியில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமானை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது திருப்புல்லானி சிவன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே, இன்று நல்ல நாளாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு இப்போ குருவானப்பட்டவர் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக பயணமாயிட்டிருக்கிறார். வருங்காலத்தில் அவர் இரண்டாம் இடத்துக்கு போய் தனக்கரகனாக பல்வேறு லாபத்தை தர காத்திருக்கிறார். இன்றைய நாள் அதற்குரிய ஏற்ற நாளாக இருக்கிறது. உங்களுக்கு தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகிறார், மூன்றாம் இடத்துல புதன் பகவானும், நான்காம் இடத்துல சூரிய பகவானும், ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு வந்து குரு பார்வையோடு சுக்கர பகவானும் பயணமாகிற இன்றைய நாளில் பல்வேறு இன்னல்கள் தீரக்கூடிய நாளாகும். வீடு மண்மனை மாற்றம் செய்யக்கூடிய நாளாகும். தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாளாகும். தொழில் ரீதியாக வேறு ஒரு நண்பரை சந்தித்து உங்களுக்கு தொழில் அமைத்துக் கொள்ளக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்கிறது. அதே சமயத்தில் மனம் புண்படும்படியாக பல்வேறு இன்னல்கள் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இப்போ குரு அதிசாரம் வரப்போறார் இல்லையா, அதிசாரத்தில் பல்வேறு லாபத்தை வழங்க இருக்கிறார். ஆனால் அதுக்கு ஒரு திமிர் வந்துடக்கூடாது. ஏன்னா ஏழரை சனியில் மாட்டினீங்க, இப்போ ஜென்ம குருவில் மாட்டினீங்க, இது எல்லாம் தீர்ந்து இப்போ தான் கொஞ்சம் நல்ல நேரம் வரப்போகுது. இந்த நல்ல நேரத்தில் திமிராக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூனுக்கு மேலே மிகப்பெரிய அடி வந்துடும். ஏன்னா அப்போ ஒரு மூணு மாதம் குருவானப்படுற திருப்பி ஜென்ம குருவாக உட்காந்துக்குவார். அப்போ வந்து பல்வேறு இன்னல்களை தந்து விடுவார். ரொம்ப நிதானமாக அமைதியாக இருந்து இந்த நேரத்தில் சாதித்துக் கொள்ளும்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் ஏழரை சனியோட பிடியிலிருந்து விலக முடியும். உங்களுக்கு ஜென்ம குருவிலிருந்து விலகும் போது நல்ல ஒரு சந்தோஷம் நிலவுகும். வருங்காலம் பொன்னான காலமாக அமைய இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் கடலூர் மாவட்டம் மேல் பட்டாம்பாக்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சரபேஸ்வரரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சரபேஸ்வரர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களே, இன்று ஒரு சுமாரான நாளாக இருக்கிறது. மகர ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் பயணமாவது அவ்வளோ ஒரு சிறப்பை தரல. அதே சமயத்தில் ஏழரை சனியானது உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதாலையும், உங்களுடைய ராசியாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் பயணமாகறதாலையும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் தனக்காரனாக பயணமாகறதாலையும், மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் பயணமாகிறது, நான்காம் இடத்துல சுக்கர பகவான் பயணமாகுது, இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை தர காத்திருக்கிறது. அதே சமயத்தில் ஆறாம் இடத்துல ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் பயணமாவது பல்வேறு இன்னல்களை தந்தாலும் அனைத்தையும் கடந்து மிகப்பெரிய சாதனையை சாதிக்கக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசிக்கு இன்றைய நாளும் அப்படித்தான் இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாயாருடைய உடல்நிலை ரொம்ப கவனமாக இருக்கணும். மனக்கோளாறு ஏற்பட்டுரும். ஒரு விஷயத்தை மறந்து போய் அது மூலிமா ஒரு இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழல் வந்துடும். இன்று மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அனுமன் வழிபாடு செய்துட்டு ஒரு அனுமன் பாதத்தில் ரெண்டு வெத்தலை ரெண்டு கொட்டைப்பாக்கு வச்சு அதில் ஒரு பத்து ரூபா பணத்தை வச்சு அவருடைய பாதத்தில் வேண்டிக்கிட்டு அந்த பணத்தோட வெத்தலையை பையில மடிச்சு வச்சுட்டு இன்றைய பயணத்தை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அனுமன் அருளால் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகும். சங்கட்டம் தீரக்கூடிய நாளாகும். பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும். வரும் குரு அதிசாரத்தில் பல்வேறு லாபம் அனுபவிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இன்னல்களை தவிர்த்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக அனுமன் வழிபாடு செய்யுங்க. அனைவரும் அனுமன் வழிபாட்டை செய்து இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கும்பராசிக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகுது, ராசியிலேயே புதன் பகவான் பயணமாகுது, ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரனாக சூரிய பகவான் பயணமாகுது, இது எல்லாம் சேர்ந்து குரு சாதகமாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் பல்வேறு உதவி கிடைக்கக்கூடிய நாளாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்ற மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக பம்பு வழக்கில் இருந்த நிலுவையெல்லாம் தீர்ந்து பம்பு வழக்கு தீரக்கூடிய நாளாகும். வங்கி கடன் பெறக்கூடிய நாளாகும். அதே மாதிரி வாழ்க்கையில் பல்வேறு யோகம் ஏற்படக்கூடிய நாளாகும். வீடு மண்மனை யோகம் ஏற்படக்கூடிய நாளாகும். வாழ்க்கை துணையோடு இருந்த சங்கடங்கள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு வாகனம் யோகம் அமையக்கூடிய நாளாகும். பதவியில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாகும். அரசாங்கத்தால் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நாகராஜ பெருமானை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நாகராஜர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மீனராசிக்கு
பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாகிறார். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மீன ராசியிலேயே சூரிய பகவான் பயணமாகுது, ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் பகைவிட்டு பயணமாகுது. இது எல்லாம் சேர்ந்து வாழ்க்கை துணையால் பல்வேறு சங்கட்டம், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலில் சின்ன சின்னதாக சிக்கல், பொருளாதாரத்தில் வந்து தடை, அதே மாதிரி பம்பு வழக்கு தீரக்கூடிய நாளாகும். பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்றம் ஏற்படுது இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு திமிர் வந்துடும், அந்த திமிரின் மூலமாக பல்வேறு நஷ்டங்களை சந்திக்கிற மாதிரி கூட ஆயிடும். ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். அதுமாரி வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. அதுமாரி வீடு மண்மனை விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வது, வீடு இடமாற்றம் செய்வது, வாடகை கொடுத்தனத்தில் இருந்தவங்க சொந்தமாக வீட்டுக்கு போகக்கூடிய சூழல் அமையலைனாலும் ஒரு ஒத்திக்கு பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு சூழல் அமையும், தொழில் அமையும், இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மாற்றம் வருது இல்லையா, அந்த மாற்றத்தில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் மதுரையில் அருள்பாலிக்கூடிய சொக்கநாத பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சொக்கநாதர் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சூலம் தெற்கு, தெற்கு நோக்கி பயணத்தை மேற்கொள்பவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போய் அங்கு தென்முக கடவுளாக காட்சி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு 6 நெய்தீபம் போட்டுட்டு உங்களை பயணத்தை மேற்கொள்ளும் போது பயணத்தால் வெற்றி ஏற்பட்டு காரிய சித்தி ஏற்பட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் மிருகசிஷ்ய நட்சத்திரம் 3-4 பாதம், திருவாதிர நட்சத்திரம் 1-2 பாதத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால மிருகசிஷ்ய நட்சத்திரம் 3-4 பாதம் உள்ளவர்கள் கண்டிப்பாக காலையில் அன்றாட பணிகளை செய்யுங்க, புதிய விஷயங்களை தலையிடாதீங்க, புதிய நண்பர்களை சேர்த்துக்கொள்ளாதீங்க, வாகனத்தில் போகும்போது பார்த்து போங்க. அதேமாரி வந்து கண்டிப்பாக கடன் விஷயமாக அவமானப்படுற மாதிரி சூழல், அதுமாரி மனைவி வழியால் சிக்கல் வரக்கூடிய சூழல் இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். கண்டிப்பாக மிருகசிஷ்ய நட்சத்திரக்காரர்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயில் போய் அங்கே பெருமாள் கோயிலில் இருக்கிற சக்கரத்தாழ்வாருக்கு 6 நெய்தீபம் போட்டுட்டு இன்றைய நாளை வந்து தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராசமத்து விடுவிட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். மதியத்துக்கு பிறகு திருவாதிர நட்சத்திரம் 1-2 பாதத்துக்கு சந்திராசமம் இருக்கிறதால திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க, காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுருங்க, மதியத்துக்கு பிறகு ரொம்ப அமைதியாக ஓய்வு எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போய் அங்கே சிவபெருமானுக்கும் நந்தி பெருமானுக்கும் 6-6 நெய்தீபம் எதிரெதிராக போட்டுட்டு உங்களைய பயணத்தை தொடங்கும் போது உங்களை நாளை தொடங்கும் போது சந்திராசமிருந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் வளமான நாளாகவும் உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு இன்று கரிநாள், சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து கொள்ளணும். பொதுவாகவே இந்த கரிநாளில் வந்து சுபகாரியங்களை செய்யக்கூடாது, ஏன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தி கொடுக்காத ஒரு நாள் தான் கரிநாள். அப்போ வந்து கரிநாளில் சுப நிகழ்ச்சிகளை செய்தால் அது வந்து விருத்திக்கு வராது அப்படிங்கிறதால தான் சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் வந்து கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விடுமுறை காலமாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோடு கண்டிப்பாக அமைதியாக செலவிடுங்க நாட்களை குழந்தைகளை கை காலெல்லாம் ரொம்ப சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க. குழந்தைகளை கண்டிப்பாக அமைதியாக செலவிடுங்க. நாட்களை குழந்தைகளை கை காலெல்லாம் ரொம்ப சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க. நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாழ்வியல் ஜோதிடர் ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ். நன்றி, வணக்கம்.